கஸ்தூரியா அப்படின்னு சொன்னா அது ஒரு நியூஸ் மேக்கிங் ஃபேஸ் தான். யாரெல்லாம் சொல்லலாம், நீ யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்குப்பா. ஐயப்பா நான் அந்நியர்னு தான் போட்டேன், ஆக்கு பதிலா வா வந்துருச்சு. கெட்ட வார்த்தையால என்ன தொட்டுனா அதை வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அவங்க வந்து ஆண்ட ஜாதி, சத்திரிய ஜாதி, பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மிக அழகாக தெரிந்த மக்கள், அவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? டைட்டிலுக்கு வேற ஏதாவது புடுங்குவோம், கவலைப்படாது. கருத்து கஸ்தூரியும் ஒரே ஆளுதான், கவர்ச்சி கஸ்தூரியும் ஒரே ஆளுதான். கவர்ச்சியா இருந்தா கருத்து சொல்லக்கூடாதுன்னு யாரு ரூல் போட்டாங்க? நக்கல் நையாண்டி என்னுடைய பிறப்புரிமை, நான் அதை செய்துட்டே தான் இருப்பேன். தமிழக இந்திய அரசியல் மேல ஒரு கோபமும் இருக்கு. ரெண்டு பேருமே மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. நியூஸுக்கு தான் அவங்க தேவையே தவிர அவங்களுக்கு வந்து இந்த விளம்பரம் தேவையே இல்லை. நம்ம வருங்க தலைவருங்க இவங்களை நான் கலாய்க்காம வேற யாரு வந்து அவங்களை கலாய்ப்பா? விஜய் சேதுபதிய பிடிக்கிறதுக்கு ரீசன் நீங்க என்ன கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? என்ன மூடிட்டுருங்க, அழகா தான் இருந்துட்டு போட்டுமே. கவர்ச்சி காட்டத்துல என்ன தப்பு? அட்ஜஸ்ட் பண்ணாதான் சினிமால முன்னுக்கு வர முடியும். நான் அப்படிதான் முன்னுக்கு வந்தேன். இருக்கிறதுலே பெஸ்ட் ஜானர் படம் வந்து போன் பிலிம் தான். படத்துலயும் சரி, படத்தை பாக்குறவங்களும் சரி, எவ்ரிபடி வில் ஹாவ் எ ஹாப்பி எண்டிங். அப்ப சொல்லுங்க.